என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்பிஐ பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கிலிருந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கிலிருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இல்லை ஐபேட் இதிலிருந்து இதை யூஸ் பண்ணியே ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பேங்குக்கு அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாக எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மொபைல் பேங்கிங்கை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங், உங்களோட நெட் பேங்கிங் ரெண்டுமே வந்து சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ சேம் மெத்தட் தான், சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் அவருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான மெத்தட் இருக்குது. இந்த மூணு விதமான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ், நெஃப்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸில் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லை ஐஓபி பேங்காக இருக்கட்டும், இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணி ஒருத்தருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் ஃபைனலாக என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஓடிபி மெசேஜுமே வராது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆனால் அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து ஓடிபி மெசேஜ் எதுவுமே இல்லாமல், அதாவது நார்மலாக ஒருத்தருக்கு நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். எந்த ஒரு ஓடிபி மெசேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. மணி டெபிட் ஆகிறதும் கிரெடிட் ஆகிறது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த வித ஒரு ஓடிபியும் வராமல் நீங்கள் டேரெக்டாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இப்போ வந்துட்டு ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எஸ்பிஐ பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ டு லாகின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட லாகின் பேஜை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ப்ரொஃபைலுக்கு அடுத்தால், அதாவது மை அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது வித்தின் எஸ்பிஐ, அதாவது நீங்கள் எஸ்பிஐ பேங்குக்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்கில் உள்ள ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஓன் எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதே இது அதர் எஸ்பிஐ பேங்க், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற எஸ்பிஐ பேங்குக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதே இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டுருக்கிற இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இல்லை ஐஎம்பிஎஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதர் பேங்க் சூஸ் பண்ணாலும் அது உள்ள போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு மெத்தட் ஆர்டிஜிஎஸ் இல்லை நெஃப்ட் அப்படி ஏதாவது ஒரு மெத்தடில் தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை இதில் ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போய் நீங்கள் டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ளேயும் அதே ஐஎம்பிஎஸ் மெத்தட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்துட்டு இந்த அதர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது மொத்தம் மூணு விதமான மெத்தடில் வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ், ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ், மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா நெஃப்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட வீடியோஸில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அதர் பேங்கில், அதாவது
ஐஓபி, இந்தியன் பேங்க், அப்புறம் வந்து கனரா பேங்க், இதிலலாம் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மூணு மெத்தடையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் அவரில் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு பேங்க் லீவ் டேஸில், சாட்டர்டே சண்டேயில், கவர்மெண்ட் ஹாலிடேயில் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மார்னிங் 8:00 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் தான் இதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுவும் பேங்க் ஒர்க்கிங் அவரில் மட்டும்தான். நீங்கள் ஐஎம்பிஎஸ் மெத்தடில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஎம்பிஎஸ் மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் 24 hours மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐஎம்பிஎஸ்ஸில் தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஐஎம்பிஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை எம்எம்ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் பர்சனல் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் ஓகே பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் உங்களோட அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பெனிஃபிஷரியில் போயிட்டு ஃபஸ்ட்டே அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஆட் பெனிஃபிஷரியில் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா, அதை பற்றின வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டோட லிமிட் பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட நேம், அப்புறம் பிரான்ச் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், இவ்வளோமே இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அமௌண்ட் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணணும் மெயினாக. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 rupees என்டர் பண்ணியிருக்கிறேன். அதாவது இதில் ஃபஸ்ட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகாது. அப்படி கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது அதையும் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷன், அதாவது இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணலை. அந்த பாக்ஸ் வந்து சூஸிங் ஆகலை. இப்போ வந்து சூஸிங் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ போயிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அவங்களோட நேம், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் கோடு அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு, அமௌண்ட்டு, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இது ஒர்க்காக நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்லேருந்து ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்டு வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் அந்த 1 time பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எஸ்பிஐ பேங்க்கில் பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 1 time பாஸ்வேர்டுமே தேவையில்லை. உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து அவங்களோட இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் மெத்தடில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சேம் டைம் உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அலாட் வரும். மற்றபடி வந்து உங்களுக்கு எந்தவித ஒரு ஓடிபியுமே வராது. இந்த ஓடிபி மெசேஜ் எதுவுமே இல்லாமல், அதாவது எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி மெசேஜ் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி மெசேஜை என்டர் பண்ணி தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் எஸ்பிஐ பேங்க் பொறுத்தவரையிலும் எந்த விதமான ஒரு ஓடிபி மெசேஜும் இல்லாமல் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்லேயும் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறது.
அதாவது மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பெனிஃபிட்ஸில் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் சேவ் ஆயிரும். நீங்கள் மொபைல் பேங்கிங்கை வச்சு எப்படி ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நெட் பேங்கிங்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.